பாராளுமன்ற இடைத்தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் போன்ற அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான பணிகளை துரிதப்படுத்தி நாம் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 5 மாதங்களாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து அளவில் இருக்கக்கூடிய கமிட்டிகளையும் கூட்டி அந்தந்த பஞ்சாயத்துகளில் அடங்கியிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதனுடைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கான கூட்டத்தை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதேபோன்று பல கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றும் அதுபோன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி கன்னியாகுமரி சட்டமன்ற பகுதிக்கு உள்ளாக அடங்கியிருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பகுதிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளுக்கான பணிகளையும் துரிதப்படுத்தக்கூடிய வேலைகளை இன்று நாம் வேகப்படுத்தி இருக்கின்றோம். கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையும் உத்வேகமும் உற்சாகமும் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே எப்போது தேர்தல் வந்தாலும் அது பாராளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி தயாராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களாலும் மிக புனிதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பசுமன் தேவரையா அவருடைய நினைவிடம் என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடி ஆண்டுதோறும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்வது ஒரு வழக்கம். பல கட்சியினுடைய தலைவர்கள் அங்கு போகிறது ஒரு வழக்கம். தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களும் போகிறாங்க, தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் போகிறாங்க. பல கோணங்களில் வந்து தேவராயா அவர்களை பார்ப்பார்கள். தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க வந்து போய் தன்னுடைய மரியாதை செலுத்திட்டு வருவாங்க, யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க, அங்கே வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. பசுமண்ணில் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. அங்கே போய் அங்கே வழங்கப்பட்ட திருநீரை எடுத்து தரையில் கொட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப 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 கீழ்த்தனமான ஒரு செயல். அதனை அவர் செய்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. திருச்செந்தூரில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். திருச்செந்தூருடைய ஆலயத்துடைய மகிமையே எனது தீய சக்திகள் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்படுவதற்காக அசுரன் அழிக்கப்பட்ட இடம், முருகனால் அசுரன் அழிக்கப்பட்ட இடம்தான் திருச்செந்தூர். அதனால் வேல் யாத்திரைன்னு சொல்லும்போது பல பேருக்கு மடியில் யாருக்கெல்லாம் கனம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அச்சம் வச்சுக்கிறது வழக்கமான ஒன்று தான். யாத்திரை நிறைவு பெறும்போது 6ஆம் தேதி துவக்கப்படுது, நிறைவு பெறும்போது பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவுகள் பிறந்துள்ளது.